அவளை தொட்டு தாலி கட்டின அந்த ஒரு செகண்ட்ல இருந்தே அவளை லவ் பண்ண மச்சான் என் லைஃப்லயே நடந்த ஒரே நல்ல விஷயம் பிரச்சனை தான் டிஸ்கிரிப்ஷன் கொரோனாவோட அச்சம் நம்மளிடையே இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு என்னதான் லாக்டவுன் தளர்த்தப்பட்டாலுமே மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாலுமே கொரோனாவோட அச்சம் இருந்துகிட்டு தான் இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் நம்மளுக்கு தெரிந்த பிரபலம் பிரபலங்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளோட நண்பர்கள் உறவினர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுறது கேள்விப்படும் போது அந்த அச்சம் இன்னும் அதிகமாகுது ஸோ இப்போ அதன் தொடர்ச்சியாக ஒரு பிரபல நடிகர் கொரோனா தொற்று காரணமாக மரணம் அடைந்திருக்காரு ஸோ அந்த நடிகர் அந்த மரண செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த உலகமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க ஸோ அந்த நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில பிரபு அவர்கள் நடித்த மிஸ்டர் மெட்ராஸ் படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் அவர்கள் வந்து நடித்த வந்துட்டு கண்ணன் வருவான் படத்துலயும் நடித்திருப்பாரு மேலும் நிறைய திரைப்படங்களை கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டாக வந்து நடித்திருப்பாரு கோசூரி வேணுகோபால் அவர்கள் ஸோ கோசூரி வேணுகோபால் அவர்கள் தெலுங்கு திரை சினி உலகத்துலையும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு முக்கியமாக பாலு பாகுபலி சூப்பர் ஹிட் டைரக்டர் ராஜமவுள் ராஜமௌலி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த வந்த மரியாத ராமண்ணா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் கோசூரி வேணுகோபால் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இப்படி நிறைய படங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்தது மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சில நாட்கள்லேயே உடல்நிலை குறைபடாத அந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது அதிகமாகி அவரோட நுரையீரலை வந்து பாதிச்சு இப்போ ஒரு கட்டத்தில் மரண செய்தி வந்து கேட்டிருக்காங்க மரண செய்தி கேட்ட பிறகு ஒட்டுமொத்த சினி உலகமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஒரு நடிகர் அதையும் தாண்டி நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் நடித்த ஒரு சீனியர் நடிகர் கொரோனா தொற்று காரணமாக மரணம் அடைந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தையே கொடுத்திருக்கு